something new, just going to share some experiences. And I want to take you through a journey, so just relax. Phone பார்த்து நோண்டறவங்க வெளிய போய் உட்கார்ந்துட்டீங்க பரவாயில்ல, இங்க உட்கார்ந்துட்டு போன் நோண்டணும்னு அவசியம் கிடையாது. வாத்தியார் தொழில்மா, கண்ணு எது வரைக்கும் போகும், ஜாக்கிரதை. இதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஓரோவில்ல, 1983-84. அந்த ரெண்டு பச்சை சர்க்கிளும் வந்து ஒன்று நானு ஒன்று பெர்னார்ட், தெரிகிற மாதிரி இருந்தால் பார்த்துக்குங்க, இல்லைன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த 83-84 ஆக்சுவலி நம்மால்வார் கேம் எஸ் எ பார்ட்டிசிபெண்ட் அண்ட் அவர் அசோசியேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் டைம். 1983-84 வாஸ் த பாண்டிங் ஆஃப் த என்டையர் ஆர்கானிக் மூவ்மெண்ட் விச் ஸ்டார்டட் இன் அவர் ஸ்டேட். அண்ட் தென் தீஸ் த்ரீ ஓல்ட் பீப்புள் கண்டினியூட் அண்ட் ஈவன் டுடே வி ஆர் அசோசியேட்டட், கிளாட் மைசெல்ஃப் அண்ட் பெர்னார்ட், வி ஆர் ஸ்டில் அசோசியேட்டட் டுகெதர். This children, you must know this. All the hangama we make every year. Every year the UN declares, in 5th June 2020, celebrate biodiversity. Tamil la vandu palluyir kondaduvom. Right? World Earth Day. Restore our earth. I don't understand that meaning. Restore our earth. Then 22nd May, we are part of the solution. Enakku therinji, we are part of the problem. Correct anama? Right. நாலாவது வந்து 5th June, இப்போ ஈகோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன். திஸ் ரெஸ்டோரேஷன் வார்த்தை வென் இட் கம்ஸ் ஐ ரியலி கெட் அஃபெக்டட். ஐ டெல் யூ த ரீசன்ஸ் வை. அதாவது பெரியவர் பாபுஜி சொல்லிட்டு போனார், ரைட்? பாபுஜி சொன்னார், ஆனால் நாங்கள் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறோம். வி டாக் அபவுட் கிளைமேட் சேஞ்ச், ஐம் நாட் கோயிங் டு கோ இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சம்படி டேக்ஸ் அ டூ வீலர், அ பர்சன் ரைட்ஸ் ஆன் அ டூ வீலர், meets with an accident and his leg is amputated. Okay, wow. If I can give back the original leg, adha restoration. Can I give the original leg? No. I give a wooden leg and that is rehabilitation. Children, if any organization comes to you, to MSW, and say that we are going to do leg restoration, come with us, don't trust them. We cannot restore. We cannot restore. Human beings cannot restore. We can only rehabilitate. Nature restores itself. Please be very clear about these two components. And that we can do it by mitigation. And that mitigation is, today we are all meeting here, what you go and help in doing for the lake. You are not restoring, you are rehabilitating. Lake will restore itself. Forest you cannot create. You plant the trees, forest will create itself. Right? The another one is adaptation. அது நம்ம ஊரில் அதிகம் எக்கேடு கெட்டு போட்டோம் எனக்கு என்னென்னு பார்க்குறது அடாப்டேஷன். இதான் அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். யூ வில் ஆல் பி ஃபெமிலியர் வித் இட். இன் தட் ஐ கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் 5 இன் மை ஓன் ஒர்க். வேண்டாம், எனக்கே தெரியாது, உனக்கு எது எட்டி பார்க்குறப்போ. இதில் டார்ஜெட் வேற போட்டாங்க கவர்மெண்ட்டில், 2030 அக்கார்டிங் டு SDG. ஒன்று, நியூட்ரிஷியஸ் அண்ட் சஃபிஷியன்ட் ஃபுட். நல்லா கவனிக்கணும், ப்ளீஸ் ஃபாலோ திஸ். ஜோ பி பாஹர் சாஹிந்த் ஆர் சாஹிந்த் வோ லோக் ஹிந்தி மேஜ் அகர் ஆப் சாத்தே தோ ஏ ஜோ பாத்தே ஹே இஸ்கோ ஜோ ஹை தியான் ரக்கியே ஆப் லோக் இன் பாத்தோங்க தியான் ரக்கியே கியோங்க SDG மே கஹா கயா ஹே கே நியூட்ரிஷன் அண்ட் சஃபிஷியன்ட் ஃபுட் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். ரெண்டாவது, எண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன் கம்ப்ளீட். தேர்ட், டபுள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். டபுள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, இங்கே ஃபார்மரே இடத்த விட்டு ஓடுறாங்க. Double agriculture productivity. Improve land and soil quality. Please follow this very carefully. Improve soil and land quality. And maintain genetic diversity. You know genetic diversity, right? Children, you all know genetic diversity. Different types. Biodiversity, right? Nalla nyabachinga. Bapuji said, give me rice or teach me how to grow rice. The same way as the Chinese proverb, we said, catch a fish. We started cheating you people as teachers right from this. Right from school, we started telling you lies. We told you the difference between living and non-living. Sonnama solliya? Sonno, right? We said, air is non-living. Yes? And we told ourselves, living. But we did not tell you that if we remove the non-living air from our body, we become non-living. Water is non-living. We are living. Remove non-living water from my body,
I become non-living. So we forgot to tell you that they are inseparably interrelated and they interact upon each other. Please understand these concepts as we proceed further. We also include the fire and the ether and call it as the Panjabhudas. Fine. Ida nammalude ecosystem. Plants, animals, birds, butterflies. Beautiful slides, too bright here, I'm sorry. Energy flows, nutrient cycle. Energy flows, nutrients. Which fan is making so much of noise? No, 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 it's okay. You are enjoying it. So who eats more? An elephant eats more or a dog eats more? Please start thinking. An elephant eats more or a dog eats more? Hathi zyada khayega, a kutta zyada khayega. Yaar adhigama saapidu. Abdin paaka podu elephant. Endha elephant adhu? Very good, Raja. Elephant vandu, elephant weight, 5 tons. Okay? Neenga sonna mari. Elephant weight vandu 5 tons. Dog would weight 20 kilos. Elephant ku I have to give a grass. I give 50 kgs of grass per day. Dog, I cannot give more than 1 kg of meat per day. 1 kg kurtach. Medicine or food is always measured with reference to body weight. So, 5,000 kg elephant eats 50 kg. 1 kg body weight of elephant eats how much? Kanakle veikkundana social work padikke vandhom, illa? 10 gram. 10 gram. Dog eats 50 grams. So, who eats more? Dog eats more. Please understand these basic concepts if you want to work with ecology. Dog eats more than an elephant. Why should dog eat more than an elephant? Because elephant is in this level, the first trophic level. It eats the grass, which directly takes the energy. Whereas the dog eats the meat of an animal, which eats the grass, which fixes the energy. So it has to take more food. That is the reason why all Asian countries, including India, as Bapuji said, we are vegetarians. Enna sirikira? Non-veja? You go to a hotel, okay? Go to a restaurant. Order for a non-vegetarian thali, non-vegetarian meal. What will you get? You get rice, which is vegetarian. You get chapati or puri or paratha, which is a vegetarian. You get sambar, which is vegetarian, rasam vegetarian, karakolumbu vegetarian, salad vegetarian, curd vegetarian, sweet vegetarian. In a small container, he will give 2 pieces of chicken or 2 pieces of fish. So predominantly, we follow the vegetarian system because we believe in the energy flow system. This is what Bapuji said indirectly. Right? Don't go senso stricto by translating his words. That's the magic word. That is a magic word. Children, I want you to understand this concept. There's a real magic word. Because it's a real magic word because, lady, madam, this is not available in the phone. The word ECO, eco, the word ECO. No, you are free to leave. What I mean is, yeah, fine. The word ECO means home, vidu, ghar, makan. If you study about the home, it is ecology. If you evaluate the home, it is economy. Right? Nomi means number, logi means study. The problem today is a fight between these two. And in this clash, what burns is ecology. Because people want economy. Even I face that sometimes in our meetings at the Planning Commission. But biodiversity. Now, we have 4. Celebrate biodiversity. Celebrate biodiversity. That is biodiversity. Bio means life, diversity means variety. India, we are very rich in biodiversity. We have lovely flowers, we have beautiful birds, we have lovely, magnificent animals. All this belongs to our country. Please understand, all this belongs to our country. Not just one vegetable, variety in each vegetable. Right? All this are from our country. I don't read from the slides. All these belong to my country. So many varieties of animals. They are recording it. You can see it at any time later also. So many varieties of animals.
அப்புறம் வந்து என்கிட்ட கேட்காத தெரியாதா அங்க ஒரு கேமராவை அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது நாட்டு மாடு வெளிநாட்டு மாடு பாஸ் இண்டிகஸ் இஸ் அவர்ஸ் பாஸ் டாரஸ் இஸ் ஃபாரின் பாஸ் இண்டிகஸ் ஹேஸ் எ ஹம்ப் பாஸ் டாரஸ் ஹேஸ் நோ ஹம்ப் பார்க்க போனா அப்ப இது தேசினா இது யாரே பரதேசி புரியுதுங்களா இது ரெண்டும் கிளாஷுக்கு வருது இந்த ரெண்டு கிளாஷ் வரும்போது தான் என்ன ஆகுது புதுசாக டெக்னாலஜி கொண்டு வராங்க திஸ் இஸ் வாட் இஸ் அகேன்ஸ்ட் காந்திஜி அண்ட் வி ஆர் செலிப்ரேட்டிங் காந்தி ஜெயந்தி ஒன்லி ஆன் 2nd October ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐ எம் நாட் எ கிரிட்டிக் பட் ஐ எம் வெரி ஃப்ராங்க் வி டாக் அபவுட் காந்திஜி பட் வி செலிப்ரேட் ஒன்லி ஆன் 2nd October ஆஃப்டர் தட் வி டோன்ட் பாதர் அபவுட் ஹிஸ் பிரின்சிபல்ஸ் இதில் வந்து வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் திஸ் டெக்னாலஜி கால்ட் இஸ் பெல்ஸ்வில் செக்ஸிங் டெக்னாலஜி வேர் அ புல் ப்ரொடியூசஸ் 2 types ஆஃப் குரோமோசோம்ஸ் which has the X and the Y. Whereas a cow produces only 1 type of chromosome in its ovum, and that is the X. If the bull's Y fertilizes the X of the woman, of the female, you produce a male calf. If it is X and X, it produces a female calf. So they have brought a new concept saying that the bull is a burden for the society. So bull should not be born. So sperms will be collected from the male, you know that in artificial fertilization where they prepare the straw and then pass through the centrifuge which will separate the Y chromosome sperms which will be eliminated and only X chromosome sperms will be used for fertilizing so that we get only cows and no more bulls. It is against genetic pooling, it's going to dilute the gene pool, it's going to cause havocs in future. But we have already decided, Government of India has already paid money and we say celebrate biodiversity. புரிஞ்சுக்குங்க நல்லா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஐ எம் ஹாப்பி தட் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஹியர் ஐ டோன் நோ ஹவு லாங் வில் பி டாக்கிங் திஸ் பிகாஸ் ஐ எம் 70 நவ் ஸோ யூ பீப்புள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் டு அவர் பயோடைவர்சிட்டி அண்ட் யூ ஷுட் ஹவ் ஆல் த தாட்ஸ் இன் யூ அஸ் டு வாட் ஐ கேன் டூ டு ப்ரொடெக்ட் அவர் ஓன் பயோடைவர்சிட்டி ரைட் திஸ் ஸ்டார்டட் வித் த கேட்டல் இட் மே மூவ் அரவுண்ட் டு அதர் அனிமல்ஸ் அஸ் வெல் இன்க்ளூடிங் பாபுஜிஸ் கோட் வெரி சூன் இதான் போல்ட்ரி கோழி சிக்கன் ரைட் திஸ் சிக்கன் இதுக்கு என்ன பேர் நமக்கு வெக்கமா இல்லை நம்ம ஊர் கோழிக்கு நாட்டு கோழின்னு பேர் வச்சிட்டோம் அவர் ஓன் சிக்கன் வி ஹவ் லேபிள்ட் இட் அஸ் கண்ட்ரி சிக்கன் அண்ட் சம் சிக்கன் விச் கேம் ஃப்ரம் த மெடிட்டேரியன் வி ஸ்டார்டட் காலிங் இட் அஸ் சிக்கன் ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹவ் ஆர் பீங் கிளாசிஃபைட் ரைட் இதுலேயும் சிஏஏ வந்துடுது So we have been classified as country chicken and this is classified as chicken. This chicken, when I was young, I'm not introducing most of the videos because it will be very hurting here. When I was young, in about 70 days, it will stand in attention. Now the chicken you eat in 40 days stands in standitis, unable to bear its own weight because of hormones and because of antibodies. Is that clear? Right. Go and look at the photograph of your father or mother in class 11 and look at your picture in class 11 and find out who appears to be more mature in that particular class because of hormones that are being produced in the system. Please understand, even in vegetables, pituitary is an animal hormone which is directly injected into some plants for increasing the size. Mean. That's the one non-veg which I really like and enjoy. சொல்லி வச்ச நல்லது பா யாராவது கூப்பிட்டாங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு கூட கேட்கல நீங்களாம் போய் பண்ணுற சாப்பிட்டு வந்துட்டீங்க ரைட் இது வந்து நம்ம நாட்டு மீன் திஸ் ஆர் ஆல் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் இது வந்து கட்லா ரோஹு மிருகால் ரைட் ஐ எம் நாட் கோயிங் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட் இது வந்து நம்ம கடல் மீன் விச் ஆர் வெரி காமன் ரைட் பாம்ஃப்ரெட் சியர் ஐல மத்தி ஆல் தோஸ் திங்ஸ் இவ்வளோ மீன் இருந்தோம் வி ஆர் நவ் இம்போர்ட்டிங் திஸ் ஃபிஷ் திஸ் இஸ் பாசா ப்ளீஸ் சில்ட்ரன் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் எனி ரெஸ்டாரண்ட் யூ கோ மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் தே சர்வ் திஸ் ஃபிஷ் திஸ் அ கேட் ஃபிஷ் ஃப்ரெஷ் வாட்டர் க்ரோன் கேட் ஃபிஷ் இம்போர்ட்டட் ஃப்ரம் தாய்லாண்ட் அண்ட் இண்டோனேஷியா த ஸ்கின் இஸ் ரிமூவ்ட் த போன் இஸ் ரிமூவ்ட் த ஃபிலே ஆர் ட்ரீட்டட் வித் கெமிக்கல் டு மேக் இட் ஒயிட் அண்ட் தென் கம்ஸ் இன் டு இந்தியா ஆஸ் அன் ஐஸ் பிளாக் This is thawed,
beautifully bread coated and served to you like this, and you enjoy it. I'm not against fish. Go to a restaurant, order for fish, but please order for a full fish or a slice of fish which has a bone in it. Bass is good. Basa is not good. Is that clear? Children, please understand how our biodiversity is getting affected. Ivardhan, yaru? Our national animal. Right? Inga da vandha animal conflict nu pesurom. Sarima, animal conflict na who is responsible? Nalla konja sindhika aarambinga. Please start thinking. One tiger goes and attacks one deer and eats it. One tiger goes and attacks one deer and eats it. Sumptuous, happy. It doesn't kill another animal for the sake of fun, unless provoked. That is why it's our national animal. Is that clear? Supposing it takes one deer for 1 week. How many deers will it take in 1 year? 52? If it should take 52 deers from a population, there should be 520 deers in the forest. If there should be 520 deers in the forest, there should be 5,200 acres of fertile soil which promotes grass for the grazing of the deer. I wouldn't take care of the soil, I wouldn't take care of the fodder, but I want to take care of the tiger. Are you able to understand the concepts, Raja? So somewhere we are making mistakes which you have to come out. Adhe maari dhaan ivar varaaru, chinna thambi. Chinna thambi ella galadam pandraaru. Children, you must understand that one elephant requires 0.75 kilometers, square kilometers to 1 square kilometer per day. Avar appadiye nadandhu poi adha saaptu idha saaptu thanni kudichittu to come back. It requires 1 square kilometer. And these fellows are not alone. Idha paarenga ipdi dhaan povaanga. Right? They walk in groups. Adha paarenga dai sikram vaada namma tour la pona koopduvanga adutha batch idha paaru andha maari koopran paaru adutha batch varudhu paaru pinnala. Right? The same principle they follow. And this is called as the elephant corridor. Inga kurukla engitta kaas irukku engitta adhukku mela pesakoodadala indha platform pe pesakoodad vasadhi irundhuchu contact irundhuchu enna baski odane enna pannuven anga kurukku na sevra kattruven anga sevra katta it will break the ball, it will move. And children, one important thing for you people, kindly understand this particular word, zoonosis. Zoonoses are the diseases which will come from the animals to human beings, and COVID-19 is one of them. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. திடீர்னு நம்ம சென்னை ஜூ, the lions got COVID-19, and the new concept called as anthropognosis has started. Disease from human beings to animals now. So we are becoming one of the worst creations of nature. Zoonosis is disease from animals to human beings. Anthropognosis is disease goes from human beings to animals. So everything is threatened. Everything is threatened. All species are threatened. அப்ப தான் tree வருது பா. Tree ல தான் agroforestry. இது தான் வந்து காந்திஜியோட vision. காந்திஜியோட vision ல அப்படினா ஒரு நிலம் இருக்குனா land இருக்குனா it should also have trees along with it, which is called as agroforestry. Luckily a few days back I happened to travel to Tiruvarur, Manargudi, Tanjavur, Kumbakonam, all those belts. And I still find, you find agroforestry. You still find agroforestry in between agricultural lands. They are the centers for biodiversity. Kerala, yaru? You should know that there used to be lots of sacred groves, temple lands, where no Keralite dared to enter. You are seniors, not you people. Right? They never dared to enter. They always protected it because they were the centers of biodiversity. Adhe maari dhaan sacred groves of Tamil Nadu, Koil Thopu. Nadandhu enna na, neenga ella idu vandu konja follow pannu Gandhi ji neenga unmaiya follow pannu na. You all know that there is always a temple in a village. You all agree to it. What is a temple? Kadavul, worship. No. A temple included not just the sanctum sanatorium, but the temple included a sacred groove, a temple included a pond. That was a temple. Temple, koil appdi eduthukinga endha koilum poga gramathila koil kolam irukum koil thop irukum koil irukum. What did we do? Sacred groove vach enna panna porom kada potta varumanam koiluk. So we started cutting down the sacred grooves, we started putting up shops.
When sacred groves went, the spongy nature of the soil was lost. Could not absorb the water. Could not recharge the pond. The pond water could not come. Because when the pond water raised, the entire village got that pond water. Right? So when we started this, no rain, no water was stored. And when water was not stored, the pond also went dry. More shops were created and the whole thing was lost. So if you want to solve your problem, please don't go for the final thing. Please go from the basic. You students of social work, particularly, please. Please understand. That is the value of a tree. Each one of us, we take around 550 liters of oxygen per day. And each one of us inhale 13 lakh rupees worth of oxygen per day. One tree produces 24 crore rupees worth of oxygen per year. Pupurida, please start growing them. Anna namma politician maratha eppadi dhaan paapar. Vetana evlo dabbu. But when I cut the tree, rain comes. And when rain comes, the soil goes off into the sea. Erosion. In the erosion paakumbodhu dhaan nariya soil poyidhu. Idhaan green revolution namakku solichu. Green Revolution told us that it will give us all this. You can read it for yourself. This is what the Green Revolution promised. But this is what happened. This is what happened. And when this happened, so many problems happened. Wastage of food is another thing which I'm seeing. How many of you waste food in your hostels? Most of us. The first step towards sustainability is, please do not waste your food. Because one third of our children are starving for food. So from today, the first step which this hostel should take a decision is, we will not waste food. Please. Because you know what Gandhiji said. Fine. We talk about food security. The moment we say food security, people think availability of food. Yes, that is only part of it. It is only part of it. What are the other aspects of food security? Do you have access? Third, utilization. Do we go into it? Have we seen it? Have we checked it? Please understand the concepts properly before you people, social work, because you are going to the future. Children, please understand. Please understand these things. Or a vivasai ude vayal, farmer's land. This land, he is the farmer. And that is his tomato crop. The border crop is marigold. Do you know marigold? Samandipu. Right? Marigold flower. Marigold is an excellent pest repellent. Marigold is an excellent pest repellent. So if you have a garden at home, please have a few marigold plants. Please have a few marigold plants. Excellent pest repellent. But this man doesn't know that it is a pest repellent. He says there is a temple nearby which gives him a lot of money, so he's growing marigold. Right? And he uses endosulfan on tomatoes. Endosulfan is banned but available. And this, when he uses, this is what happens to his hand. This is what happens to people's farmers' hands. This is what happens to their fingers. This is what happens to their legs. Can you bring a change? This is what is my demand. If you really want to follow Gandhiji and his non-violence, this is also violence. This is also violence. And what you had in your plate in the afternoon is also the same. Fruits which he liked, which we also like. Most of the fruits are ripened with the help of calcium carbide and acetylene. Most of the fruits. And that comes as a Chinese pudi nowadays. Just put the pudi and it ripens. How do I know? Very simple. That's a green banana. It ripens in these stages. If you find a banana at stage 5, with the dots as you find in stage 14, which means they have used this Chinese pudi. And if you want to buy a yellow banana ripens from one end to another end. If it is dark green on both the ends and bright yellow in the middle, they have used a chemical on it. So please avoid it. Please learn these techniques when you go through it. And unfortunately, we talk about gender basis. We talk about a lot of things. Almost all scientific experiments are done only on male animals.
So the data you have is only based on males, not on females. Doing an experiment on male is very easy. We are experimental animals. Women, because the females of any mammal, whether you take a rabbit or a rat or a rodent or anything, it has its own monthly estrous cycle. So the hormonal fluctuation is so great, you cannot have a constant result. So most of the lab experiments are conducted only on males. Who will suffer will be the females, because no valid experiments are available. Please understand these concepts. And that chemical has started coming in. Children, future, please be careful. Glyphosate. Be careful about this chemical. Glyphosate. Glyphosate, if you spray it and it falls on the grass, and if a pregnant cow eats that grass, it will lead to abortion of the calf. These are all herbicide tolerant plants which are used for this sort of chemicals. You know what is herbicide tolerant? No. I am wearing a blue shirt. So all the blues are pests or weeds. All those who are sitting with a blue here are the weeds. For example, ninga, 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 you. The rest are all main crop. So main crop is growing. We weeds are also growing along with you. Once you spray this chemical, all the rest will survive, only the weeds will die. These are genetically modified plants which are created, so the company sells the pesticide along with the crop, the seed. That's what was Monsanto's job, which has now been sold to another company. Right? Soil pathuko. Soil pathi paamayinno nariya pesirpa kaala, pesnara? Nariya pesirpa manna pathi. Pesliya? Right. Now, Manlia work panna ba Manlia paradha Manlia work panna. I have been working on earthworms on soil since 1978-79. Right? That's what Gandhiji said. To forget how to dig the earth and tend the soil is to forget ourselves. What is soil? What is soil? What is soil? Soil is food. No soil, no food. No soil, no food. Soil is more important than what you think, right? And 2015 was declared as the International Year of the Soils. இங்க தான் நான் நிறைய எழுதி இருக்கிறேன் இதை பத்தி தமிழ்லையும் எழுதி இருக்கிறேன் என்னுடைய புத்தகத்திலையும் எழுதி இருக்கிறேன் இன்னைக்கு அவ்வளோ டைம் இருக்காது எனக்கு வந்து 3 மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேன் 3:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவார் போல இருக்கு ஏன்னா ஆரம்பிச்சது லேட் அதனால அவர் தலையாட்டுறாரு வெளியே போகன்ட்டு ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் மண்ணுக்கு மூளை இருக்கா The soil have a brain. Now, Nariya Yadirakram about soil. Soil would have various systems, about digestive, everything I have analyzed, I have personified soil. But one thing which attracted was when somebody asked me whether soil has a brain. Mandu Mula Raka. Yena Yavadir when the school and Kanakapuri lesser. And the Vadir and Gadigiri Cholor, Mandala Kalimanir Ganwar. Today, if I see my teacher, I'll have to tell him thank you for the compliment. Right? Mandu Mula Raka na Kantipa Mula Raka. You dig a pit. You dig a pit, you put all the biomass into it, what will happen? It will decompose, but put a seed into it, it will germinate. Soil knows what it has to decompose, soil knows what it has to germinate. Such a beautiful soil, which can distinguish between what it has to perform. Should we provide it with such wonderful organisms which do the job, like the earthworms and the termites? Or இது இப்போப்பா 21st September when I was traveling in திருவாரூர் I happened to meet this farmer. அப்போ அந்த மைக்கு இதுவாக இருக்கா ராஜா இந்த மைக்கு ஃபுல்லாக இருக்கா சவுண்ட் இருக்கா என்னப்பா நீங்கள் சொன்னது வரலையே ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போ எப்பா நீங்கள் போட்டிக்கலாம் கா ஸோ அது இல்லைப்பா வேறு மை இது போட்டார் அவர் காலில் இது இல்லைப்பா ராஜா லேப்டாப் பிளேயர் போடுங்க நான் டெஸ்ட் பண்ண இப்போ ஆரம்பிக்குது பிந்தி இதுக்கெல்லாம் தான் வைக்க சொன்னேன் உங்களுக்கு சம்பட் சாயில் மஸ்ட் ஹவ் ஆர்கானிக் மேட்டர் த ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் ஷுட் பி 2-5% இன் தமிழ்நாடு டுடே நேஷனல் ஆவரேஜ் 0.5% தமிழ்நாடு அக்கார்டிங் டு த கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹூ ஸ்போக் இன் மை மீட்டிங் 3 days பேக் சேஸ் தட் இட் இஸ் 0.68% மதுரையில் 0.4% என்ன பண்ண போறீங்க நிறைய வர்க் இருக்கு ராஜா
நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. ஆல் திஸ் லேண்ட் கிரேடேஷன் ஹஸ் ஸ்டார்டட் அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் இட்ஸ் கன்சர்ன்ட் வி ஆர் லூசிங் ஆல்மோஸ்ட் 5,334 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சாயில் எவ்ரி இயர். எவ்ரி இயர் என்ன வேணும் உங்களுக்கு? சவுண்ட் அதில் நீங்க இஃப் யூ ஹாவ் சாயில் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ஃபார்ம், இஃப் யூ ஹாவ் அ ஃபார்ம் ஆர் இஃப் யூ ஹாவ் அ லேண்ட் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ வெதர் த சாயில் இஸ் ஃபர்டைல், ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், மாட்டை வந்து சாணி போட வச்சுருங்க. அலோ த கவுண்ட் டு ட்ராப் த டங். கோ தர் ஆஃப்டர் 2-3 days. இஃப் இட் பிகம்ஸ் ட்ரை லைக் அ பேட்டி, இட் மீன்ஸ் யுவர் சாயில் இஸ் டிப்ராய்ட் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் டிப்ராய்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இஃப் த சாயில், இஃப் த கவுடங் பிரேக்ஸ் இன் டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், தட் மீன்ஸ் யுவர் சாயில் இஸ் மாய்ஸ்ட் அண்ட் யுவர் சாயில் ஹேஸ் வண்டர்ஃபுல் ஆர்கானிசம்ஸ் இன் இட். யூ டோன்ட் ரிக்வயர் அ சாயில் டெஸ்ட் ஃபார் இட். இதான் வந்து காரைக்கால் பாஸ்கர் அவருடைய சாயில். இந்த அளவுக்கு அது நிலத்தில் வந்து முழுமையாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரசாயன உரங்களை நம்ம போடுறதுனாலையும் She was there when it worked. It worked, right? Right, fine. I think this is more, much better mic than that, right? So I'll better take that mic and keep this over there. So we have started killing the soil. பா இதோடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுப்பா, சத்தம் வரலையே. நீங்கள் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே நீங்க இங்க இதெல்லாம் கரெக்டா இருக்கு, சும்மா பேசாதீங்க, உட்காருங்க. You have to blame everybody else. Right? Cattle for plowing the soil. அப்போ when we use cattle for plowing the soil and then the biogas plants came in and then the tractor came in. கொஞ்சம் குறிச்சு. Then the tractor came in, and once the tractor came in, we removed animals from our agriculture. That was the greatest mistake we did. And once we removed animals from the agriculture, the dung was lost. When we use cattle and plow, the soil comes up. When I use a heavy machine and plow, soil in segments goes down due to compaction. When compaction happens, soil air escapes. When soil air escapes, soil organisms go away. This is a beautiful relationship which you must try to understand. And then we talk about soil fertility, man valam. Soil fertility got related with fertilizers. You please take the soil, give it to any soil lab, government or government of India. You give it to them, they will analyze the soil and finally tell you NPK and then micronutrients, and then they will put recommendation and advise you to add யூரியா, டிஏபி அண்ட் பொட்டாஷ். ஸோ ஃபர்டிலைசர் காட் ரிலேட்டட் வித் ஃபர்டிலிட்டி காட் ரிலேட்டட் வித் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இன் ஆர்கானிக் ஃபார்மிங் வி டாக் அபவுட் சாயில் ஹெல்த், நாட் மண் வளம் பட் மண் நலம், வேர் வி டேக் த ஹாலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சாயில்ஸ் ஹவ் லாட் த நியூட்ரியன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர்ஸ் அட்டென்ஷன் ஓவர் ஹியர். சாயில்ஸ் ஹவ் லாஸ்ட் த நியூட்ரியன்ஸ். If a child, baby growing in the womb of the mother should grow healthy, should I feed the mother or give an intravenous injection to the baby? I should feed the mother, right?
Now that is what is organic farming. But what has happened is the government of India is not following Gandhiji's recommendation, which he wrote in Harijan in volume 17 in 1934, the difference between polished and unpolished rice. Now instead of going into that, we have started fortifying food. I hope you understand what is fortified food. You see, once upon a time salt was brought to our houses, kudala vechi kondu varuvaanga, right, and sold salt to us. We bought that salt. The moment the government said you have to take iodized salt, salt went to the corporate. It got iodized. It came to you for the market. Now the same way the government wants to bring in all food to be fortified, which means a farmer will not be able to sell food to you directly. It will be purchased by the corporates. It will be fortified and then come to you as food. I hope you are able to understand. Already the PDS system, public distribution system, நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியில் வந்து ஹாஃப் ஆஃப் த ரைஸ் இஸ் ஃபோர்டிஃபைட் ரைஸ். ஐம் ஜஸ்ட் வார்னிங் யூ பீப்புள். அங்கே தான் மண்புழு வருதுப்பா. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போய்ட்றேன். இதான் மண்புழு. மண்புழு வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அது, எர்த்வம் இஸ் த பல்ஸ் ஆஃப் த சாயில். ஹெல்த்தியர் த பல்ஸ், ஹெல்த்தியர் த சாயில். தெர் ஆர் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் எர்த்வம்ஸ், ஒன் ஆன் த சர்ஃபேஸ், ஒன் சப் சர்ஃபேஸ், ஒன் பாட்டம். ஐ நாட் கோ இன் டு த டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா. தீஸ் ஆர் த த்ரீ லோக்கல் வெரைட்டிஸ் ஆஃப் எர்த்வம்ஸ், the surface, the subsurface and the bottom. This is a very special earthworm in red soil. Dinesh, ninga vandu aurovil pakkam paakalam idu arumiyana pulu idu. It's a beautiful worm which can neutralize the soil. Beautiful Octocotyledona serrata. It's plenty in red soil. Inda pakkam ninga zoo pakkam vandalur angala poninga na nariya paakalam. Thiruvanamalai ninga paakalam, romba arumiyana pulu idu. It makes its burrows. This is what is the difference. If there are soil organisms, what will happen? If there are no soil organisms, what will happen? And worms, this is how an earthworm lives. The earthworm eats the food. It goes into the crop. Then it goes into the gizzard, which crushes the food. And then sends it into the intestine. Every segment has kidneys, nephridia. They contribute nitrogen. So carbon and nitrogen combines, and that comes out as vermicast. That is why vermicast is very good for the soil. That's the reason why vermicasting, vermicompost is good for the soil. That's the life history of the earthworm. Earthworms are hermaphrodites. But still they require a partner to mate. Don't go and buy from anybody. You can collect worms. There are lots of procedures. It's in my website. I'll give it to you finally, how to collect worms. These are the cocoons of earthworms which are produced. And this is how the young one is born. This is how the young earthworm is born. And this is our local earthworm. It lives in cow dung and other things. Beautiful. If anybody has a farm, please look for this worm. Excellent earthworm, Peryonyx excavatus or Peryonyx sanseviericus. Excellent. This is Icenia, the red wriggler. Some people speak against it, some speak for it. I'm not going into any controversy in this discussion. This is Eudrilus, which most of our South Indian farmers use for compost making. Making compost is very easy, very easy. You put composted material, there's cow dung which has lost its heat, sooda irukka koodad, which has lost its heat. Put them, introduce the worms, and keep a cow dung cake or variety mala. That's all. That's all. It's very simple procedure, complicated by consultants. So make it as simple as possible. And if you want to know where is variety, theriyuma variety kadaikuma yaar vikra paaru, Amazon, Flipkart and Big Basket. இது இவர் பார்த்து வைக்கணும், இளங்கோ பர்டிகுலர்லி. பாஸ்கி நீயும் பார்த்து வை. இப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு வரட்டி. தட்ஸ் வர்மி கம்போஸ், தட்ஸ் வர்மி கம்போஸ். வெரி சிம்பிள் ராஜா. நேச்சர் ஆல்வேஸ் ட்ராப்ஸ் கிரீன் அண்ட் ப்ரௌன் லீவ்ஸ். Nature always keeps dropping green and brown leaves because green leaves have nitrogen, brown leaves have carbon. Only a balance can produce compost. So you collect it,
You set it up. I'm not going into detail. Again, procedure is there in my website. I use cow dung. Please don't go and buy something, microorganisms and things. It's just plain, simple cow dung diluted in water. Rasam mari irukano, sambar mari irukodad. Dilute irukano, what I mean is. Right? Spray it. Create a sort of a heap. Cover it loosely with a plastic sheet. If you have it, option. Because namakku vandu heat is more, water will evaporate off. So water is conserved, heat generates inside, temperature goes to around 60-62 degrees Celsius, which is very important for me because it destroys unwanted pathogens, unwanted pests, unwanted seeds. Adukapram, you turn it over, steam is produced. After another 30-40 days, shunu irangidum, idu dhaan vandu vermicompost. Idu eduthu vermicompost kudukrom. This you give it to the earthworms, the earthworms eat it, and that produces vermicompost. You need not sieve it, but if you sieve it, it looks beautiful. That's all. That's vermicompost. Nalla pannunga ningala. This we are doing it for Department of Rural Development and Panchayat Raj. We have been doing it for them. Lots of experiments, lots of things. Idha engalude Tamil Nadu. Any gramam I go, the koil is open for me to talk to the people. Adhan Tamil Nadu. Idha matta nyabachinga. Tamil Nadu la vandu enakku andha oru vasathi undu. So everywhere I go, the temple is opened up for talk. And after the talk, I am taken out into the field for demonstration. Fair enough. Indha mari kudum pannalam. So please, anybody wants to go for organic farming, don't have a consultant with you. You are the consultant for yourself. Use your kidney. Works very well. Right? You have different designs, you can see it. But this, ungakitte edhirpaakuren from the students of social work. When you go to any rural area, my humble request is, simple Raja, just take 3 feet dia, don't take a scale, that you say, just roughly 3 feet, put a circle, dig it, remove it, and make it as a pit. Central 1.5 feet, right? Abde eduthunga. And the edukkura soil abde side la potrunu. Put a little bit of cow dung in the middle. Microorganisms will multiply, and other things, earthworms will start coming. Once it is ready, every day ask those households, இந்த அங்கே டுவெல்லர்ஸ் இருக்காங்களே போர் பீப்புள் ரூரல் பீப்புள் ஆசிம் டு புட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைங்க அந்த இருக்கிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் வெஜிடபிள் வேஸ்ட் அது நடுவில் போட்டு சொல்லுங்கள் இட் பிகம்ஸ் இன் டு மென்யூர் அண்ட் ஆஃப்டர் 15-20 டேஸ் வேர் யூ ஃபைண்ட் த எல்லோ ஏரியா எல்லோ ஆரோ தேர் யூ ஸ்டார்ட் க்ரோயிங் யுவர் கீரை கொத்தமல்லி புதினா வேர் யூ ஃபைண்ட் த க்ரீன் ஆரோ புட் தக்காளி பேண்டி அண்ட் பைகன் ஸோ யூ கெட் கார்டன் அலாங் வித் இட் This we have been teaching to a lot of rural families. And be careful with this stupid fellow. He is marketing this saying that in 24 hours compost can be produced. If he is going to come to you, please ask him whether he was born in 10 months or whether he was born in 10 minutes. Compost cannot be produced in 24 hours. These are all machines which are volume reduction. If you really want to have a machine which can produce compost in 24 hours, excellent machine. Biodigester, give the green material 24 hours to dung, handle it. And you children, if you have a wrong conception, how much of soil I want to grow, homemakers have come. How much of soil I want to grow a plant, to grow pudina, you require only 4 inches of soil. To grow methi, you require only is a plastic dabba. To grow methi, you can do it in your coconut shelf. This we have standardized now, teaching school kids. ஒரு தென்னை அந்த என்ன சொல்லுவோம் கொட்டாங்குச்சியில் அழகாக வைக்கலாம் ஹவு மச் ஆஃப் வாட்டர் இப்போ நான் தண்ணி கட்டாயதில் கொடுப்பீங்க டம்ளரில் கொடுப்பீங்க குளிக்க கேட்டால் தான் பக்கெட் கொடுப்பீங்க குளிக்க கேட்டால் தான் ஸ்விம்மிங் பூல் காமிப்பீங்க ரைட் ஸோ லிட்டில் வாட்டர் டோன்ட் எக்ஸிட் டூ மச் ஆஃப் வாட்டர் ஆர்கானிக் திங்ஸ் ரீட்டைன் மாய்ஸ்சர் மல்ச் எனக்கு வேண்டாம் தண்ணி வேண்டாம் தண்ணி காமிக்காதீங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள் நான் பட்டுறேன் ரைட் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க முக்கியமாக செடி வளர்க்குறவங்க முக்கியமாக இஃப் ஐ எம் வாக்கிங் இன் த ரெயின் அண்ட் ஐ எம் ஹோல்டிங் த அம்ப்ரல்லா வேர் வில் வாட்டர் ஃபால் ஆன் மை ஹெட் ஆர் அரவுண்ட் மீ அரவுண்ட் மீ ஐ டோன்ட் ஹாவ் அ அம்ப்ரல்லா ஐ கோ அண்ட் ஸ்டாண்ட் அண்டர் திஸ் பியூட்டிஃபுல் பிக் ட்ரீ எ ஃபியூ ட்ராப்ஸ் மே ஃபால் ஆன் மை ஹெட் பட் த மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வில் ஃபால் அரவுண்ட் த ட்ரீ வை ஷுட் வாட்டர் ஃபால் அரவுண்ட் த ட்ரீ நீங்கள் பாருங்கள் அங்கே மட்டும் தண்ணி போடுறது வச்சுருக்கிறீங்க வை ஷுட் வாட்டர் ஃபால் அரவுண்ட் த ட்ரீ பிகாஸ் த ரூட்ஸ் விச் ட்ரிங்க் ஆர் தேர் And
where should we water the tree? We should water the tree where the canopy ends. We have to give nutrients where the canopy ends. What do we do? We do near the trunk. The puridungla the inga parunga anga parunga. These are mistakes which we make, and then we blame nature for it, right? So please understand the concepts. Idha vandu vyavasaayigalukku solli tharom indha mari. And these are the earthworm burrows based on which we prepared vermiwash. That was the first drum I made in 1992. You have various things. You can prepare panchakavya. All the procedures are in my website, so don't worry. Just take down. Just take it down. He is Dr. Natarajan, who stabilized panchakavya. I did vermiwash. And the best, simplest fertilizer for a home garden. Just soak your banana peels in water. வேறு இன்னும் வேண்டாமா. நாலு நாள் ஊற வச்சுட்டு டேக் தட் வாட்டர் அண்ட் கிவ் இட் யுவர் பிளான்ட்ஸ் அண்ட் பரி தோஸ் சாஃப்ட் ஸ்கின்ஸ் இன் டு த சாயில். எக்ஸலண்ட் ஹைபிஸ்கஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வரும். போட்டு பாருங்கள். பிளென்டி ஆஃப் பொட்டாஷ், பிளென்டி ஆஃப் பொட்டாஷ், ரைட். அடுத்தது முட்டை. ஏன்னா நான்வெஜ் தலையாட்டிட்டாங்க அவங்க. எக் எக் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். எக்ஷெல்ஸ், லாட்ஸ் ஆஃப் கால்சியம், ரைட். டேக் எக்ஷெல்ஸ், க்ரஷ் தம், ஸ்லைட்லி ரோஸ்ட் தம், ஸ்லைட்லி ரோஸ்ட் தம். ஏன்னா உள்ளார ஜவ்வு இருக்கும். So slightly roast them, put them in a bottle, add vinegar. Vinegar is acetic acid. This has calcium carbonate. The moment you add, it will start bubbling. In 2 days, all the required nutrients are in the solution. Dilute it, use it on your plants. Simple things are available. Please use them. Idhu dhaan Gandhiji sonnaru. Neenga vandu veetla, if you want to be a scientist, neenga you have preparing something unique. Right? Take a bottle, in one you keep water, in the other tumbler you keep this solution which you have prepared, 5% or 10% solution, keep an onion on the top. The onion will produce roots. If the roots are long and thick, that means you have discovered a new fertilizer, that's all. You don't need to ask anybody. Don't need to ask anybody, please go ahead. We have done lots of scientific experiments, I'm not talking out of passion. My research students, I have produced 20 PhDs on this. So. Please try to understand the concepts. Seeds, most of the seeds, homemakers, they are available in your kitchen. Most of the seeds are available in the kitchen. Don't go and buy it. Native seeds for you children are now called as heirloom seeds. Nyabachinga kadala vaangninga color color a irukum jaagrada kadala poi vedaya vaangninga non organic shop la what I mean is color color a irukum jaagrada. This color is because of neonicotinoids, nastiest neuro poison. So if you are handling them, wash your hands properly. Wash your hands properly. Idhukku alternative kandupidichom. Idhula nariya work panunga neenga ellam arthu. Karyan puttu mannu irukliya arumaiya work panaduma. Anga dhaan hybrid um GMO kum galata aarambikkudhu. Neenga kuzhandhinga jaagradhiya irunga. Hybrid vandu ottu elumicho elumicho ottu elumicho. GMO is totally unrelated organism உடைய DNA கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. So we want to play God. We don't believe in God for having created all this. We want to play God. Once upon a time, it was farmers' seeds. Now it is seed politics. This is how it happens. Cut and paste. You bring it, you join it, and then you inoculate it. They want to produce fruits with vaccines. They want to produce grains with nutrition. The limitation is going. நமக்கு உணவே மருந்து, நமக்கு உணவே மருந்து. வெளிநாட்டுக்காரன் தான் உணவில் மருந்து வேணும், நமக்கு வேண்டாம். வி டோன்ட் ரிக்வயர் இட். தங்க அரிசி கொண்டு வர பார்த்தாங்க, வி செட் நோ, கோல்டன் ரைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பருத்தி கொண்டு வந்தாங்க, பிடி காட்டன். பிடி காட்டன் தி இன்ட்ரடியூஸ் ஆஸ் நான் எடிபிள் கிராப், கரெக்ட் தானே சார்? நான் எடிபிள் தானே அது. சாப்பிடுங்களா? டு யூ டேக் காட்டன்? யூ டோன்ட் ஈட் காட்டன். இந்த மாதிரியே தலையாட்டி நம்ம நாட்டை குட்டி சோறாக்கணும். சாப்பிடுவோம். ஆமாம், பருத்தி பால், பருத்தி பால், பருத்தி ஹல்வா இஸ் ஈட்டன், இஸ் ஈட்டன் அண்ட் ட்ரங்க். மதுரையில், நாகப்பட்டினம், நாகூர் மா பருத்தி வேத பருத்தி புண்ணாக்கே போடுறோம், புண்ணாக்கு போட்டு அந்த பாலை குடிக்கிறோம். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன். அண்ட் தென் தே வாண்டட் டு பிரிங் கத்திரிக்காய். கத்திரிக்காய் நம்ம நாட்டில் எத்தனை வகை கத்திரிக்காய்? இந்தியா ஹேஸ் ஹவ் மெனி வெரைட்டிஸ்? மோர் தென் 60 வெரைட்டிஸ், மோர் தென் 60 வெரைட்டிஸ். Tamil Nadu has more than 22 varieties. Government of India has 4460 accessions of kathrika.
இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு ஒரு கத்திரிக்காய் ஃபார் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னு கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போகும்போது தான் இதை கொண்டு வரான் மஸ்டர்ட் கடுகு. மஸ்டர்டை விளாட்றாங்க. எப்படி விளாட்றாங்கன்னா தே வாண்ட் டு நேம் இட் ஆஸ் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். ஸோ ஃபார்மர் வில் கெட் கன்ஃபியூஸ் தட் இட் இஸ் எ ஹைப்ரிட். எஸ் இட் இஸ் எ ஹைப்ரிட், ஹைப்ரிட் ஆஃப் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பேரண்ட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ப்ளீஸ் 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 பி கிளியர், ப்ளீஸ் பி கிளியர். அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாண்ட்ஸ் டு பிரிங் எ சீட் பில். இந்த சீட் பில் எப்படின்னா விவசாயி வந்து இன்னொரு விவசாயிக்கு விதை விற்க முடியாது, விவசாயி இன்னொரு விவசாயிக்கு விதை விற்க முடியாது. ஐ வோன்ட் கோயிங் டு த டீட்டெயில்ஸ். ஸோ திஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தேர்ஸ் கோயிங் டு பி அ ஃபைட் பிட்வீன் பயோடைவர்சிட்டி அண்ட் பயோடெக்னாலஜி. பயோடைவர்சிட்டி ஜூடோ கரெக்டாக பண்ணோம், பயோடெக்னாலஜி டிஷ்யூம் பண்ணிடும். யூ மே ஆஸ்க் மீ சார் ஆர் யூ அகேன்ஸ்ட் பயோடெக்னாலஜி? ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் பயோடெக்னாலஜி. ஐ எம் டாக்கிங் டு யூ அஸ் அ ஃபார்மர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. எஸ் பயோடெக்னாலஜி இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் நைஃப். வித் எ நைஃப் யூ கேன் பீல் பொட்டேட்டோ, யூ கேன் ஆல்சோ கில் எ பர்சன். வேர் யூ ஷுட் அப்ளை த டெக்னாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். பாலில் கலாட்டா வரப்போகுது, இதெல்லாம் நீங்கள் தான் பாதுகாக்கணும். த நியூ ரீகாம்பினன்ட் ஆர்பிஜிஹெச் ஹார்மோன் இஸ் பீங் இன்ட்ரடியூஸ்ட். இதனால் பால் நிறைய கிடைக்கும். ஆனால் இதை குடிக்கிற குழந்தைங்க சில்ட்ரன் எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் வில் அட்டென் பியூபர்ட்டி அட் த ஏஜ் ஆஃப் 8 or 9. த என்டயர் ஹார்மோனல் சிஸ்டம் வில் கெட் இம்பேலன்ஸ்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பல நாளாக சொல்கிறேன், அட் த சேம் டைம் த கவ் வில் டெவலப் மாஸ்டைட்டிஸ் ஆஃப் த அடல்ட், மடிவியாதி. இது பல நாளாக சொல்கிறேன். இது பாருங்கள் இப்போ என்ன ஆச்சுன்ட்டு. சார் சவுண்ட் இருக்குல்ல, ரைட். இருந்ததை கண்டு அதை பார்த்தபோது ஜஸ்ட் பான் காஃப் பறந்த கண்ணுக்குட்டி. பின்னர் பால் மடியில் பால் கறந்து பார்த்தபோது அரை லிட்டர் வரை பால் கிடைத்தது. இது குறித்து கால்நடை மருத்துவர்களிடம் கேட்டபோது ஹார்மோன் பிரச்சனையால் மிக அரிதாக இது போன்ற நிகழும். ஜஸ்ட் பான் காஃப் கிவிங் ஹாஃப் லிட்டர் ஆஃப் மில்க். கேன் யூ இமேஜின் திஸ்? புரிஞ்சுக்கங்க என்ன நடக்குதுன்னு. இப்போவது புரிஞ்சுக்கங்கம்மா, எதுக்காக இதெல்லாம் கத்துறோம், எதுக்காக இதெல்லாம் நடத்துகிறோம். இதெல்லாம் பயோ பாலிட்டிக்ஸ் கண்ணா. இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஆமாம்மா, எல்லா கிராமத்துலேயும் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. பெஸ்ட்டு சயின்டிஸ்ட் எனக்கு பிடிச்சவர் இவர் தான், ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் கோட். ஆமாம், இவரை வாக்கிங் கூப்பிட்டு போங்க. இவர் என்ன சாப்பிட்றாரோ சாப்பிட்டோம். வாட் எவர் ஹி டசன்ட் ஈட், டேக் தோஸ் லீவ்ஸ், க்ரஷ் தெம், யூ ஹாவ் அன் எக்ஸலண்ட் பெஸ்ட் ரிப்பலண்ட். வாட் எவர் பிளான்ட்ஸ் எ கோட் டஸ் நாட் ஈட் ஹேஸ் பெஸ்ட் ரிப்பலண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் தான் இந்த செடிக்கு பேர் ஆடா தொடா, ஆடு தொடாதது. எஸ் எஸ் இதையும் சொல்லித்தரோம். நிறைய இருக்குமா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. தண்ணி பாதுகாத்துருங்க. அண்ட் பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் சில்ட்ரன், ஐ டிட் எ மெகா ப்ராஜெக்ட் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அண்ட் வென் ஐ வாஸ் டூயிங் அ ப்ராஜெக்ட், ஐ டோன்ட் பிலீவ் இன் த கவர்மெண்ட் மேப்ஸ். ஸோ ஐ டூ எ பிஆர்ஏ. ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் எ பிஆர்ஏ. I ask the people of the village to draw the plan of that village using powder. So then they make the plan. இந்த ரோடு அப்படி போகுது, அந்த ரோடு இப்படி போகுது, அந்த வீடு என்னது, இந்த வீடு உன்னது. And once this plan is ready, I ask the engineer to draw that plan and then we work. Because that plan is entirely different from what the plan the government gives me. Is that clear? And there is one more clause attached to it. Government gives a general plan. There are lots of social distinctions once you enter the village. So as schools, students of social work, please have this in the back of your mind when you do any project. Okay. Punjab. Hamein toh paani chahiye. Punjab is in that stage. So can you recycle some water? I do this at my home. Very simple. Develop a container, grow some plants, and then lo, these are the plants. Canna is very easy. Kalvadai, this is what I do at home. That's my washing machine water, which takes in a lot of water for washing. It goes through it, and finally I get clean water, which I use for my garden. Right? It's perfect. Unga kitta hostel irukke, start telling your bosses. வெறும் ஒர்க் ஷாப் நடத்துல பிரயோஜனம் கிடையாது சார், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுங்கள். நான் தைரியமாக பேசிட்டு போயிடலாம், நீங்கள் போய் அடிக்கிங்க அதுக்கப்புறம், எனக்கு தெரியாது. ஸோ சில்ட்ரன் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் சிஸ்டம். டேக் சோஷியல் நீட்ஸ், எத்திக்ஸ், ஃபண்ட்ஸ், க்ரியேட்டிவிட்டி, நாலேஜ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கோ ஃபார் யுவர் டிசைன்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்குது ராஜா. வென் வி கோ அவுட் எம்டி வெசல்ஸ், ஃபுட், வாட்டர், அவர் ஹங்கர் இண்டெக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே, இயர் பை இயர்.
So please, from today, do not waste food. That's my humble request to you. Don't waste and don't fall into this dirty trap. There are a group of farmers who create a dirty trap. Some say it's permaculture, some say it's biodynamic, some say it's sustainable, some say it's natural, some say it's organic. Please follow any system you want and borrow something from some other system also, it doesn't matter. As long as it is non-chemical, non-poisonous farming. That's all, right? And let's move from crop-centric to farmer-centric agriculture. And this is Kalyanji's statement. Kalyanji had said, Yane gudam paakam mudigindrathu, manpuzhai paakam mudiyavillai endru. So shall we reworm the world? Can we? Because today when it rains, the water does not go inside. Once the worms create the channels, and when it rains, our subsurface water will come back to normal. People talk about global warming. I did global worming. That was my research. And my research is the greatest reward I received, this term Vermitech, right? இது சில பெரியவங்க இந்த புக்கை படிச்சிருப்பீங்க, பத்தாம் கிளாஸில் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா தலையாட்டுறாங்க அம்மா. அந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்களா, வெர்மிடெக் இஸ் டேர்ம் காயின் பை சுல்தான் இஸ்மேல் தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன், வேறு யாரும் கிடையாது. ஐ வாஸ் த ஒன் ஹூ காயின் த டேர்ம் வெர்மிடெக் ஃபார் த வேர்ல்ட். யா, தட் வாஸ் த டேர்ம் காயின்ட். இந்த வார்த்தையை உருவாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதான் அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்லேயும். அண்ட் இப்போது புது புக்கு ஒழுங்காக சயின்ஸ் படிச்சுட்டு யாராவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இங்கே? அப்போ மறந்துட்டாங்க படித்தது. They have included my work in the book itself now. That's the greatest achievement a person can get in his lifetime, where you find your own work being read by a lot of students. And children, please don't compare yourselves with anybody in life. Never compare with anybody. இதுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் பயிற்சி கேட்காதீங்க. இதுக்கெல்லாம் பயிற்சி தேவையில்ல. என்ன தேவை? முயற்சி தேவை, முயற்சி தேவை. பட் யூ மஸ்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். டுடே சும்மா நடந்து போனாலும் தெர் ஆர் பீப்புள் ரெடி டு புஷ் யூ டவுன். So please see to it that you have all the patience in the world. And idu mattum ore oru karuthu mudichita innum rendu moonu slide dhaan irukke. Mazha peyuduma, rain is falling, that water is falling, whom does that water belong to? Soil. Now you are taking a pot from your house and keeping it there and collecting water. Now whom does that water in the pot belong to? Neenga dhaan sonninga, appra enna? உங்களுக்கு தானே அந்த பாட்டு கொடுத்தது, நான் தான். உங்ககிட்ட வேறு பாட்டு இல்லை. இப்போ யாருக்கு சொந்தம்? நான் பாட்டு தான் கொடுத்தேன். இதே தான்ப்பா பிரச்சனை. இன்றைக்கி நம்ம விவசாயிகள் போராடுறதுக்கு காரணமே இது தான். தேர் லேண்ட், தேர் எஃபர்ட். சம்படி வாண்ட்ஸ் டு புட் இன் மணி அண்ட் த நேம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வாண்ட்ஸ் டு டேக் ஆல் த ஹார்வெஸ்ட். இஸ் இட் ப்ராப்பர்? ஸ்டார்ட் திங்கிங். திஸ் நாட் த பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு ஆர்கியூ அபவுட் இட். Start thinking, children, start thinking. So let us leave behind a healthy environment for children who are yet to be born in this world. What is it? Enadhu? Heart. Spelling a maathi podu. So your heart should be in the earth. Soil is the one which gives us. And to conclude, idhu enakku romba alaga pidicha kavithai. It is in Urdu actually, which is almost like Hindi, because Hindi, nobody talks pure Hindi anywhere in the world, right? Except the scholars. கோய் எஹசான் நான் கரோ முஜ்பே தோ எஹசான் ஹோகா கர்னா ஹி ஹோ எஹசான் தோ முஜே ஜீனே தோ. என் மேலே எந்த கருணையை காமிக்காதீங்க அப்படின்னு இந்த மண் சொல்லுது. எந்த கருணையை காமிக்காதீங்க, காமிக்கணுன்னா ஒன்றே என்னை சும்மா விட்டுருங்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வி வில் டூ இட். தட்ஸ் அவர் ஐ வியூ. இது இன்னைக்கு இப்போ தான் உட்காந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். முன்னாபாயுடைய இது வந்ததுங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்னுடைய க்ரியேட்டிவிட்டியில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நமஸ்தே கார்பரேட்ஸ். தட் இஸ் கெமிக்கல் இன்டர்வென்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்லாப் बोला अगर दुश्मन बाइगाल पे मारेगा ना तो दायगाल आगे करने का. ये ले, देख नहीं मारा ना. दैट इज जेनेटिक इंटरवेंशन. इसने तो चिपका दिया. सो व्हाट शुड वी डू? That's regenerative agriculture for all of us. Going to be the regenerative agriculture for all of us. And don't say that we don't care. Let us do something with Babu's things. All the best. Good luck to you. And all my websites are over there. Thank you very much, ladies and gentlemen. Thank you for giving me this opportunity and interacting with you all. Thank you. Thank you.
ஆரோ வாட்டர் வந்துங்க ஒரு பெரிய ஒரு ராங் மிஸ்டேக் நாங்கள் பண்ணதே வந்து அந்த ஆரோ ஆரோ பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது. பிகாஸ் யூ டேக் ஒன்லி 30% ஆஃப் த வாட்டர், 70% ஆஃப் த ஹைப்பர் சலைன் வாட்டர் அண்ட் ஹைப்பர் அயோனிக் வாட்டர் யூ ஆர் ரீசார்ஜிங் இன் டு த அர்த், விச் இஸ் கோயிங் டு பி பிக் ப்ராப்ளம் நாட் நவ், மேபி இன் ஃபியூச்சர். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வி வில் ஹவ் டு திங்க் அபவுட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கோ ஃபார் அன் ஆரோ பிளான்ட். ஐ வுண்ட் கோ இன் டு த பாலிட்டிக்ஸ் ஆஃப் இட். வி ஆர் ஒர்க்கிங் அவுட் இன் த ஆக்மெண்டிங் வாட்டர் டிவிஷன் ஃபார் த பிளானிங் கமிஷன் நவ். Hopefully after another 1 or 2 months I'll be able to tell you better as to what we will advise the government to proceed with. Yes, please. Every household has its own dishwashing liquids, detergents, floor cleaners, all these go into the soil. Is there any way to avoid degeneration of soil in that sense, or is it okay? Don't buy it. But it's easy to say, it's very difficult to follow. As far as I am concerned, if it is PO4 rich, usually these things are PO4 rich, phosphate rich. If you pass through this simple gravel with canna or phragmatis or one of these plants, they have the potential to convert PO4 to P2O5. P2O5 is available phosphate which is taken up by the plants. So that's the only way we can do it. But gradually somebody has to learn to reduce it gradually. I think there's a lot of awareness now. I still remember our first meeting when we did in organic farming in 1985. We had advertised, not a single person turned up. Not a single person turned up, and we had to beg people to come and participate, and finally we got 5 participants. Now at least, this was a peculiar situation, but normally when we do an organic farming, I think within 2 days we get about some 500, 600 registrations because people are interested to know what's happening. So there's an awareness. And especially my entire belief is among this younger group, because I now observe, because I move with students a lot, I now find in them a sort of an urge, most of them, that we must do something. There should be a change. They have understood that. And as long as that fire is there in them, I hope that we would be able to achieve it. Yes, you can use it. You can use it. Dilute it and use it. No problem. Wasted milk can be used. Wasted curd can be used because wasted milk usually has lactobacilli and other bacteria which can be diluted and used. No problem. To a large extent, yes. If you have a farm and if you have about 1 acre or 2 acres, start in a small area and you are the scientist over there. Don't try to follow somebody because every soil is different. Every inch of soil is different. The soil here in this compound is different from the soil if you walk out into another compound. So every soil will demand differently. You can standardize it. And once you standardize it, please spread it. No problem. Thank you. Thanks a lot. Thank you.